வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க 35, சிறு தொண்ட நாயனார் வரலாறு தாங்க. இவர் வந்து திருச்செங்காட்டுங்குடி என்ற ஊரில் வந்து மருத்துவ தொழில் புரிய மரபணா மாமத்திர என்ற குளத்தில் வந்து பிறந்தாருங்க. இவர் பேர் வந்து பரஞ்சோதியர். இவர் வந்து குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் அப்படி போல கலைகளிலும் வந்து அவர் பயின்று வந்தார். எப்போதுமே வந்து சிறுவடியினே பள்ளத்தியை நோக்கி பாயும் நீர் இயல்பு போல நினைத்து வந்துக்கிட்டே இருந்தாருங்க. அவர் வந்து அதன் அடிப்படையில் வந்து சிவனடியார்களுக்கு தேவையானதை பூரா அவர் செஞ்சு வந்துக்கிட்டே இருப்பார். அதனால் இவர் வந்து மன்னவனின் நண்பராக இருந்த அவர் மன்னனுக்கு வடக்கு தேசத்தில் வாதாபி நகரில் படையெடுத்து செல்லும்போது பரஞ்சோதியாரை அழைத்தாங்க. அப்படி பரஞ்சோதியாரை அழைக்கும்போது அவர் வந்து பரஞ்சோதியாருடன் உடன் சென்று இவரும் யானை மேலே போர் புரிய போனார். அப்படி போது மன்னரும் பெரிதும் மகிழ்ந்து பரஞ்சோதியார் அமைச்சர்களும் சேர்ந்து இவர் முன்ன நின்று பேசியிருந்தார், புகழ்ந்து பேசினார். அதை கேட்ட பரஞ்சோதியார் சிவபக்தி முடிந்த சிவனடியார்களுக்கு செய்து வரும் தொண்டினை மன்னவர் எடுத்து கூறி அதை கேட்ட மன்னர் பரஞ்சோதியாரை வணங்கி, நீங்கள் செய்து வந்த சிவ தொண்டை அறியாது நான் வந்து போர் புரிந்து விட்டேன், என்னை பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவருக்கு வந்து நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து ஊருக்கு சென்று சிவதொண்டை அடைய செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்படி அனுப்பினார். அப்படி இருக்கும்போது பரஞ்சோதியார் வந்து விநாயகர் வழிபாடு பெற்று வந்துகிட்டு இருந்தார். அப்படி விநாயகர் வழிபாடு பெற்று இருந்தபோது அதனால் குற்றமற்ற குடியில் பிறந்த வெண்காட்டு நங்கை என்ற பெண்ணை வந்து அவர் வந்து திருமணம் செஞ்சார். திருமணம் செஞ்சு டெய்லி வந்து தான் இல்லத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிவனடியார்கள் அழைத்து அவர் வந்து சாப்பாடு போட்டு உண்ணும் உணவு, பால், தயிர், அறுசுவை எல்லாம் வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அடியவர்களை கண்டாலே அவர் வந்து மிகவும் பணிஞ்சு அவரை தாழ்த்தி கொண்டு அவங்க முன்னாடி வந்து நிற்பார். அதனாலேயே இவர் வந்து சிறு தொண்டர் என மக்கள் வந்து அழைச்சாங்க. அப்படி அழைச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஆறு சேர் செஞ்சடி வேதியாரான சிவபெருமான் அருளால் சிறு தொண்டருக்கு சீராளன் என்னும் ஒரு மகன் வந்து பிறந்தாங்க. அப்படி பிறந்தப்போ அவருக்கு வந்து வீட்டில் வந்து மங்கள இசை முழங்கி சிறு தொண்டர்கள் சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து பெரும் மகிழ்ச்சி பொங்க ஆடி விழா போல் நடத்தினாங்க. அவருக்கு 3 வயசு வந்தவுடனே தலைமுடி எடுத்து மங்கள விழாவும் நடத்தினாங்க. அவர் கல்வி கையில் பள்ளிக்கூடத்துக்கு சொன்னாங்க. அந்த நாளிலிருந்து அவர் வந்து என்ன செஞ்சார்னா, திருஞான சம்பந்தர் என்ற செங்காட்டை வருவதை அறிந்து கொண்ட சிறு தொண்டை மிக மகிழ்ந்து அவரை வரவேற்று தன் இல்லத்திற்கு வந்து அமுது உண்ண செஞ்சாருங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் அடியவர்களுக்கு செய்த திருத்தொண்டிற்கு மிகவும் மகிழ்ந்த சிவபெருமான் என்ன செஞ்சிருக்காரு, சிறு தொண்டருக்கு திருவடி நல்க கைலாயத்திலிருந்து இடது கையில் சூளத்தோட வலது கையில் உடுக்கையோட புன் சிரிப்போடு அவர் வீட்டுக்கு வந்துட்டார். பைரவ வேஷத்தில் அவர் சிவபெருமான் வந்திருந்தார். சிவபெருமான் வந்தவுடனே அவர் என்ன செஞ்சுருக்காரு, இவரும் வந்து சந்தோஷமாக அவரை வந்து வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருந்தார். அப்போ அவர் வந்து தங்கள் வீட்டில் உள்ள உணவை நான் உண்ண வருகிறேன் அப்படின்னே இவருக்கு சந்தோஷமாக எல்லா காய்கறியும் போட்டு சமைச்சு அவர் எல்லாம் செய்வோம்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சுருக்காரு, நான் வந்து பெண்கள் தனித்து இருக்கும் வீட்டில் நான் புகழ மாட்டேன், அதனால் வந்து கோயில் உள்ள அத்திமரத்தின் கீழே தான் நான் இருப்பேன்னு சொல்லி சிறுத்தொண்டர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். உடனே அவங்க எல்லோரும் சேர்ந்து சிறுத்தொண்டர் வீட்டில் போய் அந்த வீட்டில் காணலைன்னு உடனே அவர் போய் அந்த கோயில் கடியில் இருக்கிறவரை போய் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே சிவனடியார் ஒருவர் இல்லை வந்தாங்கன்னு உடனே அந்த அத்திமரத்துக்கு கீழே போய் நின்று அவர் என்ன செஞ்சுருக்காரு, விரைந்து வந்து உத்திரபசுபதியாரை வணங்கி நின்று சிறுத்தொண்டரை கண்டு நீரோ பெரியவருன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிட்ருக்கார். அப்போ கூட்டோன்னே அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து அமுது செய்ய அழைத்தோன்னே அதற்கு பெரிய பைரவர் போல பெருமாள் நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் நான் சாப்பிடுவேன், அதனால நான் வந்து பசுவை சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா சிறு தொண்டர் அது எத்தகைய பசு என கேட்க வேண்டாம், யாம் கூறும் பசு நரப்பசுவாக கூட இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னோடனே அவர் சிறு தொண்டர் நீங்கள் கூறுவது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அவர் என்ன செஞ்சார், திருவடத்தார் தாய் தந்தையருக்கு ஒரு மகனாகவும் முறுப்பில் எந்த ஊனம் இல்லாமல் இருக்கணும், அவர் அச்சிறுவனையே மனம் வந்து தாய் பிடிக்கும், அந்த சிறுவனை நான் வந்து நரபலி கொடுத்து அதைத்தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தார் அந்த சிவபெருமன். உடனே என்ன செஞ்சிருந்தாரு, தாயின் தந்தை என்ன செஞ்சுருந்தாங்க, அந்த அச்சிறுவனை மனமுகுந்து தாய் பிடிக்க தந்தையை சமைத்த கரியை உண்ண மொழிபெயர்ந்தான். அதை கேட்ட சிறு தொண்டர் திருவடத்தரை வணங்கி இச்செயல் பெரிதன்று விரும்பி
அமுது செய்ய வருகிறேன் என்று கூறிவிட்டார். திரும்ப என்ன செஞ்சிருக்காரு, தான் கற்பின் திறமிக்க மனைவியாரிடம் சென்று பைரவர் இப்படி சொல்லியிருக்காருங்கிறத சொன்னோடனே அவர், சரி எத்தனை பணம் கொடுத்தாலும் தான் பெற்ற ஒரு மகனை யாருமே தரமாட்டாங்க, அதையும் மகிழ்ந்து அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைக்கு செயலுக்கு உட்படுத்துவோம்னு என கூறி அந்த வெங்காட்டு நங்கை அதற்கு செஞ்சு நம்மை காக்க வந்த அருமணி பள்ளியில் சென்று வந்தவனை அழைத்து வந்து அவனை வந்து தலைமுடை சீவி முகம் துடைத்து கழுத்தில் உள்ள ருத்ராசிரமனை நீக்கி அரைநான் அறுத்து நீக்கி திருமஞ்சனம் போட்டு அழகு செஞ்சு கணவரின் கையில் கொடுத்தார். உடனே கணவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த தூய்மையான பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இனிய மலலியின் காலை ரெண்டு வெத்தியும் கெட்டி கொண்டு வந்து கையிலையும் கால் பிடிச்சு கொண்டு சிரித்தவாறே தன்னை வந்து சீராளனை சிரித்து எவராலும் செய்ய முடியாத செயலை அவர் கொண்டு தன் மகனின் தலையை அறுத்துட்டார். தலையை அறுத்தவுடனே அவர் வந்து தவித்து மற்ற உறுப்புகளெல்லாம் சமைச்சு வெட்டி தருமாறு சொன்னார். அப்பெண் சீர் செய்து கொண்டு வந்த கறியினை வெண்காட்டி நாங்கள் சமைச்சு தன் கணவட்டமே கொடுத்தோம். சிறு தொண்டரும் அதை வாங்கி முன்ன நின்னோடனே எழுந்தரில் வந்து பைரவரோட அந்த சிறு தொண்டர் என்ன செஞ்சுருக்காரு, உட்கார்ந்த இடத்துல வந்து தூய நீர் படுத்தி எல்லாத்தையும் சேர்த்துருக்கா. அப்படி சொன்னால் தனியாலாம் சாப்பிட மாட்டேன், அதனால் என் கூட யாராவது இருக்கணும், சிவனடியார் யாராவது இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சிவனடியார் யாருமே இல்லைன்னா, அப்போ நீ தானே சிவனடியார், நீ பெற்ற மகனை அவரே எப்படி சாப்பிடுவார், உடனே வேறு என்ன செய்ய அவருக்கு இணங்கி சரி நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கவலையோடு என்ன செஞ்சுருக்காரு, மகனுக்கு விட்டதை நம்ம சாப்பிடணுமேனு சொல்லி திருநேரிட்டு சிவ அன்பர்களை கண்டு நானும் விடுவேன்னு சொல்லி என்னை சிவ அன்பராக ஏற்று உங்கள் கூட நான் உட்காந்து சாப்பிடுதேன்னு சொல்லிட்டார். உடனே அந்த மகன் இறைச்சி செய்த கறியை பரிமாற வந்த இறைச்சி கலந்த சோற்றை உண்ண முற்பட்ட இடத்துல தடுத்து கையை பிடித்து 6 மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிடும், நானே சாப்பிடக்கூடாது, தினமும் சாப்பிடும், நீ எனக்கு முன் சாப்பிடுவாயா என கூடி உங்களுக்கு மகன் இருந்தால் அலையுங்கள் என்று கூறினோடனே இவர் மகனை கூப்பிட்டு இல்லத்தில் வெளியே சென்று அலையுங்கள் என்னோடனே என்னடா மகன், ஏன்னா அவர் வந்து கையை பிடிச்சது வந்து சிவபெருமான், உடனே வெளியில் வந்து பார்க்காங்க மகன் இருக்கிறார். உடனே எல்லோரும் சந்தோஷமாக சேர்ந்து அந்த மகனை உன்ன உட்கார வச்சு இல்லத்துலேருந்து வெளியே வந்த சிறு தொண்டர் மைந்தா வருவாயான்னொடனே மகன் வந்துட்டான். மகன் வந்தோடனே எல்லாரும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பள்ளியிலேருந்து வந்தது போல் அவனை வந்து தழுவி அணைத்து தன் கணவர் கையில் கொடுத்தார். இருவரும் விரைந்து திருவிடத்தர் சீரலை அமைந்து என் இல்லத்தில் வந்து பைரவ வேடம் கொண்டு வந்த சிவபெருமானை மறந்து அருள்னார். அதனால் இது என்ன கதைனா, இவ்வுலகத்தில் உள்ள துன்பத்திலும் மிகப்பெரிய துன்பம் எதுவென்றால் பெற்ற மகனை இழப்பதுதான். அப்படிப்பட்ட துன்பத்தை அடைந்தாலும் சிவனடியாருக்கு செய்யணும்னு சொல்லி தான் மகனையே அறுத்து கறி படப்பு போட்டு ஆனால் அவர் மகனை திருப்பி கொடுத்துட்டாரு. ஆனால் அவன் பக்தி வந்து உண்மையானதாக இருக்குதுங்கிறத தான் இந்த கதை வந்து உணர்த்திருக்குங்க. நம் ஒவ்வொருவரும் இறை பக்தி வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லி சொல்லுதாங்க. சிவனடியார் மீது அன்பில்லை, சிவன் மீது அன்பில்லை என்றாகும் அப்படின்னு சொல்லுதாங்க. ஒருவனுக்கு கிடைக்கப்பெற்ற அப்பிறவியில் அவன் சத்தியமாக சிவன் கலல் அடைவான் அப்படின்னு சொல்லுதாங்க. கூறார் இறை சேர்ந்து குளம் உளவி வயல்வாளும் தாராவே மடனாராய் தமியர்க்கு ஒன்று உரையேறே சீராளன் சிறுத்தொண்டன் செங்காட்டங்குடிமேயம் பேராளன் பெருமாள் தன் அருள் ஒரு நாள் பெறலாமே சிறுத்தொண்டர் நாயனார் திருவடிகளை போற்றி போற்றி. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எட்டு நிமிஷம் ஆயிருக்கு, கதை நல்லா இருந்துச்சா உனக்கு தெரியுமா? பெத்த மகன் அப்படியா?